ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்ஃபோசூரியா பனானா லீஃப் வச்சு ஈஸியாக கல்ச்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஆக்சுவலாக பனானா லீஃப் வந்து காஞ்சி போனதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். நான் பவுல் யூஸ் பண்ண காரணம், இன்ஃபோசூரியா கல்ச்சர் ஆனப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பவுல் இருந்தால் எனக்கு ஈஸியாக பார்க்க முடியாது, அதனால தான் நான் அதில் கல்ச்சர் பண்ணுறேன். நீங்கள் வேணா இருந்தால் ஒரு டப்பில் போட்டு வச்சாலும் அது கல்ச்சர் ஆகும் ஈஸியாகவே. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வாட்டர் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் இருக்க வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மீன் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஈஸியாகவே கல்ச்சர் ஆகிடும். இவ வேற வந்து மாட்டிக்கிறாயா? தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க, போ வெளியே போன துரத்தி விட்டு திருப்பி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 7 டேஸ் டைம் எடுக்கும். டேப் வாட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து அக்வேரியம் வாட்டர் யூஸ் பண்ண காரணம், இந்த அக்வேரியம் வாட்டரில் ஆல்ரெடி வந்து மைக்ரோ ஆர்கானிசம் உருவாகி தான் இருக்கும். அதனால் இந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாப்பை கண்டிப்பாக நம்ம சீல் பண்ணி தான் வைக்கணும், ஏன்னா மஸ்கிட்டோ இருந்தால் எக் வச்சுச்சுன்னா கல்ச்சர் கிராஷ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஹாஃப் சன்ஷெட்டில் வச்சா போதும், டேரெக்ட் சன்லைட் போகிற இடத்துல வைக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.